வணக்கம் நண்பா, இது உங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்களே எப்படி வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து நீங்களே எப்படி உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதான் இந்த வீடியோ வந்தது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு புது ஃபேன் வாங்கினா நீங்களே ஈஸியாக மாட்டிடலாம். இன்கேஸ் நீங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்களே வாங்கிட்டு வந்து நீங்களே மாட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மோட்டாரானது அதாவது சிங்கிள் ஃபேஸில் நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது, த்ரீ ஃபேஸ்லையானது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்துட்டிங்கன்னா, சாரி, உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரானது ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணணும். பவர் ஃபேக்டரை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போடலாம், ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இங்கே கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருப்போம். இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃபேஸ் பவர், நம்மளுக்கு இன்னொரு பவர், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்காதப்பட்டு எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பவர் வந்து கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கு 90 டிகிரிக்கு நம்மளுக்கு லீடிங் பவர் ஃபேக்டர் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதுவே நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாதப்போ பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பவர் வந்து லேக்கில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு வந்து சீரியஸாக போட்டோம்னா நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் அதிகமாகும், நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் டார்க் கிடைக்கும். எதுக்குன்னா ரோட்டாருக்கு. இதுவே நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு கொஞ்ச நாள் அடைவில் வந்து நீங்கள் விரல் வச்சு சுற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா ரன் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப மந்தமாக சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கெப்பாசிட்டரோட பவரானது வந்து குறைஞ்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். அதுக்கு கெப்பாசிட்டர் மாத்திரம் சரியாக போயிடும். இதுலேயே வர பிரச்சனையை அப்புறம் அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவை போடலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் வேலை செய்யுது. ரன்னிங் வைண்டிங் வந்து டைரெக்டாக ஃபேஸ் கரண்ட் அப்படியே வந்துடும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிற மட்டும் நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட ஹெல்ப் தேவை. ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ரன்னிங் கையிலேயே ரன் ஆக ஆரம்பிச்சுக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 5 ஆம்ப் சுவிட்ச் ஒன்று வேணும், ஒன் வே சுவிட்ச், அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேட்டரு, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபோனில் இருக்கிற போர்ஷனு, இது கெப்பாசிட்டர் இருக்கும், அது கூட இந்த 3 பின் கனெக்டர் இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஃபேன்லேருந்து ஒரு 3 லீடு வந்திருக்கும். இதில் கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, அதோட 2 டெர்மினலையும் எடுத்து நம்மளுக்கு டாப்பில் இருக்கிற 2 பின்னிலையுமே இந்த சைடு நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற 1st, 2nd ரெண்டுலேயும் கொடுத்துடணும். கீழே இருக்கிற 3rd பின்னில் கொடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம காமன் கொடுக்கணும், ஃபேனோட காமன் கொடுக்கணும். முதல்ல எடுத்துருக்கிற ரெட் லைன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரன்னிங்கு. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுதான் ஸ்டார்டிங்கு. ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் லீடு வந்து சென்டரில் கொடுக்கணும். அந்த சென்டரில் கொடுக்குற போது தான் நம்மளுக்கு கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் லைன்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குற ஃபேஸ் லைன் டாப்பில் தான் கொடுப்போம். அதனால் கெப்பாசிட்டருக்கு வந்து சார்ஜ் ஆனது போய் கெப்பாசிட்டர் வழியாக வர்றதான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் கரண்ட்டு. ஸ்டார்டிங் வண்டி நம்மள கெப்பாசிட்டர் சீரீஸ் ஸ்டார்டிங் காயில் இல்லையா, அதனால தான் இப்படி தான் வரும், இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது கெப்பாசிட்டர், ரன்னிங் காயில், ஸ்டார்டிங் காயில், நம்மளுக்கு ப்ளூ பிளாக் கலர் வந்து காமனு. அது பார்த்துட்டிங்களா. அதில் இனி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இவ்வளோ தான் ஃபேன் சைட் கனெக்ஷன் இவ்வளோ தான் முடிஞ்சுது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, சுவிட்சிலிருந்து நம்மளுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம். எடுத்து கொண்டு போய் நம்ம ரெகுலேட்டருக்கு கொடுக்க தரலாம். ரெகுலேட்டரில் எந்த பின்னில் வேணாலும் நீங்கள் கனெக்ஷன் ஆனது கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு லீட் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு அந்த கனெக்டரில் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துடணும், சென்டரில் கொடுக்கக்கூடாது. அது ஏன் கொடுக்கக்கூடாது நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு காமன் எடுத்துகிட்டு வந்து காமனாக கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ஆனது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதாவது நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனா தான் நம்மளுக்கு வந்து காத்தானது வரும். ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னால் நம்மளுக்கு கிளாக் நம்மளோட கடிகாரம் வந்து சுற்றுறது வந்து கிளாக் வைஸு. அதேவே நம்ம கிளாக் நம்மளோட கடிகாரம் வந்து ரிவர்ஸில் சுற்றுச்சுன்னா அதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி சுற்றுறவோ தான் நம்மளுக்கு காத்தானது வந்து கிடைக்கிது. பார்த்துருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்க்கான கனெக்ஷன். இதுவே இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேன் ரிவர்ஸில் ஓடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டரோட அவுட்புட் வருது இல்லையா, அந்த சென்டர் டெர்மினல், அதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்டார்டிங் வைண்டிங்கையுமே ரன்னிங் வைண்டிங்கை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்துட்டிங்கன்னா,
த்ரூவாக ஃபேஸில் கொடுத்துருப்போம். அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஆனது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகாது, ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். அதுவே நமக்கு இப்படி வந்து நம்ம ரன்னிங் காயிலுக்கு கெப்பாசிட்டரோட கொடுக்குற போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு காற்று கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது எப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ரன்னிங் காயில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டார்டிங் காயில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் உள்ள அது சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு டெஸ்ட் லேம்ப் தேவைப்படும், டெஸ்ட் லேம்ப்பு இல்லை மல்டிமீட்டர் தேவைப்படும். இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கலர் வச்சு அவங்களே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, தெரியாட்டி உங்களுக்கு டெஸ்ட் லேம்ப் பண்ண வேணும். டெஸ்ட் லேம்ப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் நான் அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ இந்த ரன்னிங் ரன்னிங் வைண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு டேர்ன்ஸ் வந்து, அதாவது காயில் டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ரெஸ்டன்ஸ் ஆனது அதில் ஃபஸ்ட்டு காயில் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரன்னிங் வைண்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரெஸ்டன்ஸ் வேல்யூ டேர்ன்ஸ் அதிகமாக இருக்குங்காட்டி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்டார்டிங் வண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆனால் கம்மியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் லேம்ப் எடுத்து ஒரு டெர்மினலை கொண்டு போய் நம்மளுக்கு ரன்னிங்லேயுமே இன்னொரு வயரில் வச்சிங்கன்னா, காமனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனது அதில் அதிகமாக்காட்டி உங்களுக்கு பல்ப் ஆனது வந்து லைட்டாக எரியும், அதாவது லைட்டாக எரியும். அதுவே நீங்கள் வந்து காமனுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைட்டாக எரியும், ஏன்னா அது வந்து காயில் டென்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால சீக்கிரம் ப்ரைட்டாக எரியும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் ஆனது பிரைட்டாக எரியும், ரன்னிங் வைண்டிங் ஆனது டிம்மாக எரியும். அதே மாதிரி நீங்கள் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எதில் வந்து உங்களுக்கு அதிகமான ரீடிங் கிடைக்குதோ அது வந்து ரன்னிங் ஆகும், எதை விட கம்மியாக வந்து உங்களுக்கு ரீடிங் வருதோ அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்மளுக்கு வேறு ரொம்ப சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுநாள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு அப்டேட்ஸ் ஆனது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.